என் தங்கச்சி, டே அண்ணா நான் இன்னைக்கு சமைக்க போறேன், போயிட்டு ஒரு கிலோ கறி எடுத்துட்டு வரான்னு சொன்னான். எப்பா சாமி, நீ சமைச்சதே போதும், போடி சாமி. கொஞ்ச நேரத்துல மனசு கேட்காம ஓடி போயிட்டு ஒரு கிலோ கறியை வாங்கிட்டு வந்துட்டான். அதுக்கப்புறம் என் தங்கச்சியும் சமைக்க கிளம்பிட்டான். இன்னைக்கு என்ன ஆப் வைக்க போறான்னு தெரியல, பாப்போம். ஆரம்பத்துல ஒரு மாதிரி நல்லதான் போது, அதுக்கப்புறம் தான் ஆப் வச்சிடறான். ஆனா இன்னைக்கு எங்க வீட்டுல ஒரு உலக அதிசயம் நடந்துச்சு. அது என்னன்னு கேக்குறீங்களா? என் அக்கா பொண்ணு கூட பைக் ஆண்ட உட்காந்து விளையாட்டு இருந்தா, பார்த்தா ஒரு மாதிரி வாசனை தூக்குதுங்க. ஏ அங்கி, உனக்கு எதனா வாசனை வருதாடி? இல்ல எனக்கு தான் வருதா? ஒன்னும் புரியலையே, அங்கிருந்தா வர மாதிரி இருக்குதே. யாருன்னா குசு குசு விட்டீங்களா? ஏ இன்னாடி இவ்வளவு வாசனை வருதுன்னு போய் கேட்டா, டேய் நல்லா கெத்துடா, நல்லா சமைச்சாலே மன 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 மணக்குண்டா அப்படின்றா. என் தங்கச்சி இப்படி சமைக்க மாட்டாளே, சரி பாக்கலாம்னு சொல்லிட்டு போய் மோந்து பார்த்தா வாசனை இங்கிருந்து வர மாதிரிங்குது, வராத மாதிரிங்குது. ஒரு ரெண்டு மூணு வாட்டி மோந்து பார்த்தா ஒரு மாதிரி நாத்தடிக்குது. அப்ப வாசனை எங்கிருந்து வருது? டோய் பக்கத்து வீட்டு படந்து வருதா? கடைசியில நான் வாங்கி கொடுத்த ஒரு கிலோ கறியும் தீச்சு வச்சுட்டாங்க என் தங்கச்சி. வாசனை இங்க வர மாதிரி தெரியலையே, வாசனை இதுலேருந்து வரலையே வாசனை, ரெண்டு பேர் தான்.